புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குறுகிய வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். மனிதர்கள் மனசு அப்படிங்கிறது ரொம்ப விசாலமாக இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு பயம் பதட்டம் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப மகிழ்வாக இருந்தாங்க. வசதி வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைவாக இருந்தது. நாள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி இதெல்லாம் வளர ஆரம்பிச்சுது. மற்ற நாடுகள் மற்ற ஊர்கள் மேலெல்லாம் நம்மளுடைய பார்வை போக போக நம்மளுடைய ஆசைகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. ஸோ அதை அதிகரிக்க நம்மளுடைய வீட்டினுடைய அளவு பெருக ஆரம்பிச்சுது. எந்த அளவுக்கு வீடு வசதி வாய்ப்புகள்லாம் அதிகமாக ஆரம்பிச்சதோ நம்மளுடைய மனசினுடைய எண்ணம் அப்படின்றது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்துருச்சு. அந்த வட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் பதட்டம், நம்மக்கிட்டேருந்து ஏதாவது பறிச்சிருவாங்களோ, இவங்களை நம்பலாமா நம்ப வேண்டாமா, இவங்க மேலே சந்தேகமாக இருக்கே அப்படின்ட்டு இந்த பல உணர்வுகள் வந்துருச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே எவ்வளவு நம்ம நெருக்கமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு மனசில் வந்து விலகி இருக்கோம். எல்லாருக்குமே வந்து நம்பகமான ஒரு மனிதர் நமக்கு வேணும், நம்பகமான ஒரு நண்பர் நமக்கு வேணும், மனம் விட்டு பேசுறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து கடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு உளவியல் நண்பனா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இன்றைக்கு நம்ம சந்திக்க போறோம். இவர் நிறைய மனிதர்களுடைய மனசை வென்று சிகரத்தை தொட்டிருக்காரு. டாக்டர் உசைன் பாஷா அவர்கள் நமக்காக இங்க காத்துட்டு இருக்காங்க, நிறைய சாதனைகள் செஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட நம்ம பேசுவோம். முதல்ல அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். ஏன்னா முதல் முறை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. எத்தனை நபர்களுக்கு இதை நீங்கள் கொடுத்துருப்பீங்க அப்படின்றத என்னால் உணர முடியுது. பட் உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு ஜேர்னி நீங்கள் போகிறதுக்கான ஒரு பின்னணி நிச்சயமாக இருந்திருக்கும். ஸோ அதை நாங்கள் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். ஸோ உங்களுடைய சைல்ட்ஹுட்லேருந்து ஆரம்பிக்கலாம் சார். ஐயா, கள்ளக்குறிச்சி பக்கத்தில் அக்கராப்பாளையங்கிற கிராமம் தான் என்னுடைய ஊர். அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அம்மா ஹோம் மேக்கர். அப்பா இப்போ இல்லை. எங்கள் வீட்டில் மொத்தம் ஆறு பேர், ரெண்டு அக்கா ரெண்டு தங்கச்சிங்க, அண்ணன் ஒருத்தர். ஸோ அதற்கு படித்ததெல்லாம் வந்து எங்கள் ஊர்லேயே தான், அக்கராப்பாளையத்தில். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி பக்கத்தில் வடக்கநந்தல்னு ஒரு ஊர், அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் நாமக்கல்லில் பண்ணேன். பெங்களூர், சென்னை, சித்தூர் போன்ற இடங்களில் படித்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ், என்னுடைய ஒய்ஃபு, ரெண்டு பசங்க, பெரியவன் எஹியா 8th படிக்கிறாங்க, சின்னவர் ஈசா. ஸோ மேலோட்டமாக சுருக்கமாக அழகாக உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லிட்டீங்க. லைஃப் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட் அதுக்கு முன்னே ஒரு படிப்பு மேலே இவ்வளோ ஒரு பேஷனேட்டாக இருக்கக்கூடிய மனிதரை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியல. ப்ளஸ் டூ முடித்த உடனே நான் ஏதாவது கெரியர் தாண்டி நான் போகிறேன், சம்பாரிச்சா போதுன்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு டிகிரி ரெண்டு டிகிரினா அவ்வளோதான், இவ்வளோதான் எங்களுடைய வட்டம்ன்றது இருந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 6 டிகிரி, யூஜி, பிஜி, டிப்ளமா கோர்சஸ், அப்புறம் பேட்டன் ரைட்லாம் வேறு வாங்கியிருக்கீங்க, ரிசர்ச் பண்ணி இருக்கீங்க. ஸோ இந்த படிப்பு சம்பந்தமான இவ்வளோ ஒரு வெறி எப்படி சார் வந்தது? குடும்பத்தில் எல்லாருமே இப்படி தானா இல்லை எப்படி வந்துச்சு? அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு 10th பாஸ் பண்ணுறது பெரிய விஷயம். 10th முடிச்சிட்டாங்கனாவே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க, என் பையன் 10th முடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி. 12th முடிச்சிட்டாங்கன்னா சொல்லவே வேண்டாம். டிகிரின்னு சொன்னால் அதுவும் பெரிய விஷயம். அப்படி இருந்த ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் ஒரு இந்த டிகிரி முடிக்கிற டயத்தில், இல்லை டிகிரி முடி ஜாயின் பண்ணுற அந்த டயத்தில் என்னோடய உறவினர் ஒருத்தர் வந்து சொன்னதாக எனக்கு ஞாபகம். அவங்க அவங்க பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இப்போ சொன்னாங்க, என்னுடைய மாப்பிள்ளை வந்து அட்லீஸ்ட் ஒரு டிகிரி ஹோல்டராகவாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேபி அதுதான் என்னோடய தாக்கமாக இருந்திருக்குமானு தெரியல. அப்போ தோணுச்சு, அப்படி டிகிரிங்கிறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு ஒரு டிகிரி முடித்தேன். அதுக்கு படிக்கும்போது ஒரு ஒரு சின்னதாக ஒரு கான்ஃபிடன்ஸ் கூடுச்சு. அதுக்கப்புறம் பிஜி, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டிகிரி படிக்க படிக்க ஒரு கான்ஃபிடன்ஸ் கூடுச்சு. அதை இந்த பயிற்சி துறையில், உளவியல் துறையில் இருக்கும்பொழுது அதை பயன்படுத்தவும் முடியுதுங்கும் போது நிறைய விஷயங்களை, நிறைய புத்தகங்களை வந்து வெளியே வாங்கி படிக்கிறத விட அதை டிகிரியாகவே படிச்சலாம்னு படித்தது தான் இந்த மாதிரி. ஸோ சும்மா படிக்கிறதுக்கு அது ஒரு கோர்ஸாகவே படித்தோம்னா கொஞ்சம் பொறுப்போடவும் படிப்போம், தேர்வுன்றதையும் நம்ம அட்டன் பண்ணும்போது எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம்ஃபில் முடிச்சிருக்கீங்க, பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க, எல்லா துறைகள்லையுமே சார்ந்த படிப்பு நீங்கள் படிச்சிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி சைக்கோ தெரப்பிஸ்ட் அப்படின்றது மேலே உங்களுக்கு ஏன் அவ்வளோ ஈடுபாடு? இந்த உளவியல் விஷயத்து மேலே ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஈடுபாடு? 2006 இந்த பயிற்சி துறை, உளவியல் துறையில் கொஞ்சம் நாட்டம் வந்தது. துபாயில் இருந்தேன் அப்போ நான். அப்போ வேறு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டே இது வந்து சைடில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ 2007 வந்து ஒரு ப்ரோக்ராம் சென்னையில் பண்ணேன். அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள். அந்த ப்ரோக்ராமை கலந்துக்கிட்ட பிறகு கடைசியாக ஃபீட்பேக் கொடுக்கும்போது மேடையில் வந்து எல்லோரும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களை மீறி பல விஷயங்களை வந்து அவங்க பேசி உணர்வு ரீதியாக ரொம்ப சென்டிமெண்டலாக ரொம்ப மாறிட்டாங்க. அப்போ தான் நமக்கு தோணுச்சு, மனிதர்கள் வந்து இந்த உணர்வுலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளியிருக்காங்க அப்படின்ட்டு.
ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸோ மனிதர்களுக்கு உள்ளிருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இல்லாமல் இருக்குது, இல்லை அதுக்கான பயிற்சிகள் இல்லாமல் இருக்குது அப்படின்னு தோணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து உள்ள நுழைய ஆரம்பித்தோம். அப்புறம் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நடந்த கிடைச்ச ஃபீட்பேக்கு, ஸோ அது கவுன்சிலிங் மூலமாக கிடைச்ச ஃபீட்பேக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் சில பேர் வந்து இந்த கவுன்சிலிங்க்கு பிறகு ட்ரைனிங்கு பிறகு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருக்கூடாதா, இந்த அட்வைஸ் எனக்கு கிடைச்சிருந்தேன் வாழ்க்கை மாறி இருக்கும், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயங்கள் சொல்லியிருந்தேன் என் பிள்ளைய நல்லா வளர்த்துருப்பேன், எனக்கு டைவர்ஸ் ஆகாமல் இருந்திருக்கும், இப்படி பல விதமான ஃபீட்பேக் கேட்க கேட்க ஒரு ஆர்வம் அதிகமாக தான். ஸோ இதில் என்னென்னலாம் விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே இந்த சைக்கோ தெரப்பி ஃபீல் பண்ணுவேன். எனக்கு என்ன டவுட்னா, இதை உணர்ந்தவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபீல் தெரியும், ஆனால் பெரும்பாலான நபர்கள் வந்து ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜினியரிங் இல்லை ஐடி ஃபீல்டு இல்லைனா டாக்டர் டீச்சர் இதை தான் எடுப்பாங்க. இந்த சைக்காலஜி சைக்கோ தெரப்பிஸ்ட் அப்படின்றதுலாம் சும்மா ஒரு பேசக்கூடிய விஷயம் தானே, அது என் பக்கத்தில் இருக்க என் நண்பனே பண்ணிடுவானே, என்னுடைய உறவினரே பண்ணிடுவாங்களே, சும்மா ஒரு 4 பேர் உட்காந்து பேசினாலே அங்கே அந்த விஷயம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதிலிருந்து இது எப்படி மாறுபடுது சார்? பொதுவாகவே இந்த சிந்தனை மக்கள்கிட்ட இருக்குது. ஈவன் இந்த துறையில் வந்து நம்ம ஆழமாக போகணும் நல்லா பண்ணணும்னு எண்ணம் வரும்பொழுது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு ஃபீல்டாக இதெல்லாம் வந்து நீ எடுத்து சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது. நண்பர்கள் மத்தியிலும் அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் நாளடைவில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை நம்ம கொடுக்குறோம். ரிசல்ட்டை கொடுக்குறோம்னு சொன்னால் அடிப்படையில் ஆலோசனை என்பது வேறு, கவுன்சிலிங் என்பது வேறு. இது ஆற்றுப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. ஆலோசனை என்பது யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஆற்றுப்படுத்துதல் என்பது ஒருத்தங்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறது. ஸோ இதை வந்து சாதாரணமாக நம்ம காலத்தில் தொண்டு தொட்டு தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க, பட் இதில் வந்து டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ மன ரீதியாக எந்த விஷயத்தை எப்படி சொன்னால் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை வந்து அட்வைஸ் மூலமாக ஏற்படுத்த முடியாது. ஸோ அதனால் தான் ஒரு அடித்தட்டு மக்களுக்கும் இந்த கவுன்சிலிங் கான்செப்ட் போகும்போது ட்ரைனிங் கான்செப்டில் நம்ம பேசும்பொழுது ஆழமாக அவங்க புரியுது. ஓகே, இது நான் நிகழ்ச்சி தொடக்கத்தில் நான் சொன்ன ஒரு விஷயம், வீடு சின்னதாக இருக்கும்போது மக்கள்லாம் அதிகமாக இருந்தாங்க, ஸோ அதனால் எல்லாமே சால்வ் ஆச்சு. இப்போ வீடு பெருசாகிடுச்சு, மக்களுக்குள்ளே ஒரு பதட்டம் வந்துருச்சுன்றது நான் ஒரு ஓப்பனிங்க்கு சொன்னேன். பட் இதில் எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணுறோம் சார்? ஏன்னா வெளிநாட்டில் தான் இந்த மாதிரி சைக்கோ தெரப்பிஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய தேவைகள் இருக்கு, ஏன்னா அவங்களாம் இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்ட்டு போயிடுறாங்க, தனித்துவமாக போயிடுறாங்க. நம்ம அப்படி கிடையாது, இன்றைக்கும் குடும்பம் குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த ஒரு இடத்துல நம்ம தவறு செய்கிறோம்? பொதுவாகவே இந்த உறவுகளை பேணுதல் இருக்கு இல்லையா, இது இருந்ததுனாவே மன நிம்மதி இருக்கும். ஆனால் இதுக்கு அகேன்ஸ்டாக இதில் ஒரு எதிர்மாறான ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்குது. சொந்தக்காரங்களுடைய அந்த கசகசன் இருக்கும், ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருக்குது. உண்மையில் அது கிடையாது. வாஷிங்டன் டைம்ஸ் பத்திரிகையில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த தலைப்புச் செய்தியாக வந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள் அதிக காலம் வாழ்கிறார்கள். ஸோ அவர்களுடைய ஆயுள் நீடிக்கப்படுது, மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். இந்த ஆயுள்லாம் வந்து இருக்குது. அப்போ என்னென்னா, நம்ம வந்து எவ்வளோ தூரம் தள்ளி போகணும்னு தான் பார்க்குறோம், ஒட்டி வர்றதுக்கு விரும்பலை. அதில் சின்ன சின்ன சிக்கல் இருக்கும், பட் அதை தாண்டிய சிக்கல் நீங்கள் தனியாக இருக்கும்போது இருக்கும். எனக்கு பின்னாடி அண்ணன் இருக்கான், என் தம்பி இருக்கான், எங்கள் உறவுக்காரங்க இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, அந்த ஃபீல் இருக்குல்ல, அது இருந்தாவே இந்த ஸ்ட்ரெஸ்லாம் போயிடும். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. நல்லதோ கெட்டதோ எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க, போனாங்க, பேசினாங்க, அது ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. பட் இன்றைக்கி அந்த ஒரு சூழ்நிலை இல்லை, அதனால தான் அந்த ஒரு மன அழுத்தம் இருக்கும். அந்த மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற ஒரு கன்சல்டிங்களுடைய மேனேஜிங் டைரக்டராகவும் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இது எப்படி துவங்குச்சு, என்ன ஐடியாவில் இது நீங்கள் இங்கே துவங்கினீங்க, நீங்கள் துவங்கின காலகட்டத்தில் இந்த சைக்கோ தெரப்பிஸ்ட்டுக்குன்றதுக்கு இங்கே எப்படி வரவேற்பு இருந்துச்சு? ஆக்சுவலாக 15 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கான விதை போடப்பட்டது. ஒரு மாஸ்டர் மைண்ட் கம்பெனியாக உருவானது 2016 நம்ம தொடங்கினோம். என்னுடைய நண்பர் கீழே இர்ஃபான்னு சொல்லி, ஸோ அவங்களுடைய முயற்சி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் தான் தொடங்கினோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி, ஸோ ஒரு கட்டத்தில் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். துபாயோடைய வாழ்க்கை விட்டுட்டு வர்றதுங்கிற பெரிய விஷயம், சாதாரணமாக வர முடியாது. துபாயில் போனவங்க வந்து அவ்வளோ சாதாரணமாக வரமாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு சம்பளமாக இருக்கும், சொகுசான வாழ்க்கை இருக்கும். அதை தாண்டி இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு சொன்னால் இந்தியா தான் அதுக்கு ஒரு சரியான களம்ங்கிறத உணர்ந்தேன். அப்போது நண்பர் இர்ஃபானோட பேசும்பொழுது அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம சேர்ந்து பண்ணுவோம், ஸோ உங்களுக்குள்ளே எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணுறேங்கும் போது ஒரு நம்பிக்கையோடு வந்து தொடங்கினது தான் இந்த இது. தொடங்கும் பொழுது முதலே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கான ஒரு கேள்விக்குறி இருந்தது, இவ்வளோ பெரிய வாழ்க்கை விட்டுட்டு இங்கே வந்துட்டு பண்ணுறானே இது எப்படி இருக்குமோங்கிற மாதிரி. இன்றைக்கி அதை உணர்றாங்க, இன்றைக்கி அதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். உண்மையிலேயே இந்த துறை என்பது மிக முக்கியமான துறை, மனிதர்களுக்கு தேவையான துறை. காலங்கள் போக போக இந்த துறைக்கான நம்ம வல்லுநர்கள் தேவைப்படும் அதிகமாக. ஸோ அதற்கான விஷயத்தை தான் நம்ம தொடங்கினதாக பார்க்குறோம். அப்போ மாஸ்டர் மைண்டை யாரெல்லாம் சார் அணுக முடியும், யாரெல்லாம் அணுகலாம்? யார் வேணாலும் அணுகலாம். அதாவது இதை ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். மாஸ்டர் மைண்ட் கன்சல்ட் ட்ரைனிங்கிறது எங்களுடைய நிறுவனத்துடைய பேர். பொதுவாகவே மனிதர்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த துறையிலிருந்து பண்ணும்பொழுது ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஹீலிங், இன்னொன்று லைஃப் கோச்சிங் ஆர் ட்ரைனிங். ஹீலிங்கிறது அவங்களுக்கு ஏதாவது மன ரீதியான பிரச்சனை இருக்கும் ஆல்ரெடி,
அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நடக்கலாம். மன அழுத்தமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், இல்லை தூக்கமின்மையாக இருக்கலாம், இந்த மாதிரியான பிரச்சனையாக இருக்கலாம். இந்த லைஃப் கோச்சிங் அல்ல ட்ரைனிங்னு சொல்கிறது, அவங்க வாழ்க்கையில் நல்லா தான் போயிட்டுருக்கோம், பட் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும், எங்கே ஒரு இடத்துல ஸ்டக்கான மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஸோ இன்னும் சில விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அவுட்கம், ஒரு கோலை கிரியேட் பண்ணி, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோடு அவங்க எப்படி அதை போய் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை தான் நம்ம அதை கொடுக்குறோம். யார் எல்லாருக்கும் பொருந்தும். சில பேருக்கு வந்து பொதுவாகவே கவுன்சிலிங்கும் போது மனசேத பாதிக்கப்பட்டவன் அந்த மாதிரி ஆளுக்கு தான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க, அப்படி கிடையாது. எல்லாருக்கும் இந்த எங்களுடைய ஃபீல்டு இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் பயனுள்ளதாக தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆட்கள் வந்து கொஞ்சம் ரகசியமாக இருக்கிறது தான் நல்லது, வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மனிதர்களுடைய பொதுவான இயல்பாக இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சைக்கோ அப்படின்ற அந்த வார்த்தை வந்தாலே அப்போ என்ன பைத்தியம்ன்றியா, நான் எதுக்கு அங்கே போகணும், நான் நல்லா தானே இருக்கேன். ஒரு சிலருக்கு தெரியவே தெரியாது, அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றதே தெரியாமல் வாழ்க்கை இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்திருப்பாங்க. நம்ம எப்படி சார் நமக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுன்றது நம்ம எப்படி உணர்றது? இது அவேர்னஸ் நிறைய தேவைப்படுது. இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவேர்னஸ் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் போகிறேன்னாவே இதை பைத்தியம் பிடிச்சா தான் போகணும், நான் என்ன பைத்தியமா இன்னைக்கு கேட்கக்கூடிய இருக்காங்க. இது வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், படிக்காத மக்கள்லாம் கிடையாது. ஸோ படித்த மக்கள் மத்தியிலேயே இந்த எண்ணங்கள் இருக்குது, நான் எதுக்கு அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி. அது மாறணும். எப்படி மாறணும் சொன்னால், அவர்கள் வந்து அடிப்படையில் சில நுட்பங்களை கற்றுத்தராங்க. ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதற்கான சில ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க, டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ரீதியில் அவங்களுக்கு புரிய வச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக வருவாங்க. இப்போ நம்மள்ட்ட வரவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எண்ணத்தோடு தான் வருவாங்க. வந்து ஃபஸ்ட்டு வாயை திறக்க மாட்டாங்க, ஏதோ கடமைக்கு வந்த மாதிரி நினைப்பாங்க, யாரை கூட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ரேப்போர்ட்லாம் பில்ட் பண்ணி, அவங்களுக்கு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி, அவங்கள பேச வச்சு, ஸோ அதுக்கப்புறம் விஷயங்களை சொல்லும்போது அவங்க ஹாப்பி ஆவாங்க. அதை தாண்டி இன்னொரு பயம் என்ன வரும்னா, இப்போ வீட்டு போனோம்னா நம்முடைய சீக்ரெட் தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் இது வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். சைக்காலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், சைக்கோதெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவாக வேணாலும் நீங்கள் பேசலாம், அது முழுக்க முழுக்க அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுதான் அடிப்படையில். ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் எந்தெந்த விஷயத்தில் நம்ம செலவுகளை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உளவியல் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் இதுக்கு போய் நம்ம செலவு பண்ணுமா, இதுக்கு செலவு பண்ணுறதுனால என்ன பலன் கிடைச்சிரு போகுது, பார்ப்போம், கடவுளை கும்பிடுவோம், நமக்கு எதில் நம்பிக்கை இருக்கோ அதில் போவோம் அப்படின்ற ஒரு இடத்துலையே அப்படியே இருந்துடுறாங்க. ஸோ இது வந்து செலவு பண்ண முடியாத ஒரு, அதாவது காஸ்ட்லியான ஒரு விஷயமா இதை நம்ம பார்க்கலாமா, இல்லை இதற்கு நம்ம செலவு செய்கிறதுன்றது எப்படி சார்? இது பொதுவாக செலவுங்கிறது ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று ஒரு ஒரு இன்னைக்கு வந்து சென்னையை பேஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 750 1500 வரைக்கும் பெர் அவருக்கு வாங்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 500 வாங்கிட்டு பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க. இன்னும் சில பேர் சில நாட்களில், குறிப்பாக இப்போ எங்களுடைய ஆர்ட் ஆஃபீஸ் ஃபவுண்டேஷன் இருக்குது, அதன் மூலமாக சில நாட்களில் ஃப்ரீயாக கேம்ப் போட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ அவர்கள் அவர்களுடைய தேவைக்கேற்றப்பார் அவங்க பயன். யார் வேணாலும் அணுக முடியும், நிச்சயமாக அணுக முடியும். ஸோ இப்போ மாஸ்டர் மைண்ட், சினர்ஜி, இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய ஒரு சுய அக்கறையின் சார்பாக நீங்கள் நிறைய வந்து நிறைய தேடல் உங்களுக்குள்ள நடந்திருக்கு. குறும்படங்களாக இருக்கட்டும், ஆவணப்படங்களாக இருக்கட்டும், இந்த முயற்சியெல்லாம் எப்படி எடுத்தீங்க சார்? சின்ன வயசுலேருந்தே மீடியா மேலே ஒரு ஆர்வம் இருந்தது. அது கொஞ்சம் அப்படி சேனலைஸ் பண்ணி கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி இங்கே எந்த லைனுக்கு வந்தாச்சுன்னு வைங்களா, இல்லை வேறு மாதிரி போயிருப்போன்னு வைங்க. திரைத்துறையில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. சின்ன வயசுலேருந்தே ஒரு நடிகன் ஆகணும், ஒரு டைரக்டர் ஆகணும், இந்த மாதிரி எண்ணம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இருந்தாலுமே அதற்குள்ள ஒரு கருத்தோடு தான் நீங்கள் வந்து அதை செயல்படுத்திருக்கீங்க. நான் அதை தான் வந்து கண்டிப்பாக பாராட்டணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அந்த குறும்படங்களுடைய அனுபவங்களையும் ஆவணப்படத்தினுடைய அனுபவத்தையும் சொல்லுங்க. எஸ் பொதுவாகவே மீடியாங்கிறது ஒரு பவர்ஃபுல் மீடியம் இல்லையா? ஸோ அப்போ அதில் அதை வந்து சரியாக பயன்படுத்தணும் ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம அதில் முழுமையாக போகாததுக்கு காரணம் என்ன, அதில் நமக்கு நிறைய மனத்தடைகள் இருக்குது. அது அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதால நம்ம அதுக்கு போகலை. பட் அதில் இருக்கும் நல்ல விஷயங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வெளிநாட்டில் வாழக்கூடிய அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி கடல் கடந்த பறவைகள்னு ஒரு ஆவணப்படத்தை எடுத்தோம். அதுக்கப்புறம் அது நல்ல வரவேற்பு இருந்தது. அதற்கு பிறகு வந்து ஒரு 3 குறும்படங்கள். ஸோ அதில் நானே ப்ளே பண்ணி நடிச்சிருந்தேன், அதில் கோ டைரக்டராகவும் இருந்தேன். அந்த 3 படங்கள்லையுமே ஒவ்வொரு மெசேஜ் வச்சுருந்தோம். ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ்டு ஒரு கான்செப்ட், இன்னொன்று ஒரு புறம் பேசுறது எப்படி மற்றவங்களை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இன்னொன்று சபல புத்தி இருக்கக்கூடியவர்கள் அதுலேருந்து வெளியே வர்றது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ மன ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஆவணப்படங்களை தான் குறும்படங்களை எடுத்திருக்கோம். வரக்கூடிய காலங்கள் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான எண்ணங்கள் இருக்குது. இப்போ திருமணம் நினைக்கக்கூடிய அவங்களாலேயே பேசி தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை 3வது ஒரு மனிதரால எப்படி தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்கு. எங்க சொந்தக்காரங்க எங்களாலேயே முடியலப்பா, குடும்பத்தார் எங்களாலேயே முடியலப்பா, அவங்களே வந்து சமாதானம் ஆகல, நீ எப்படி வெளியிலேருந்து வந்து இதை தீர்வு பண்ணுவேன்ற மாதிரியான கேசஸ் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அதுல சக்சஸ் ஆன ஏதேனும் ஒன்று பெயர் குறிப்பிடாம கூட சொன்னாங்க. ஆமா, நிறைய கேசஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பவே முடியாது, ஒரு 13 வருடமாக தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடாத கணவன் மனைவி வந்தாங்க. இந்த கேஸை வந்து அவங்க வீட்டில் யார் பொண்ணு வீட்லேயும் அக்செப்ட் பண்ணல, பொண்ணு வீட்லேயும் அவங்க வந்து நம்ப தயாராக இல்லை. எப்படி தாம்பத்திய உறவு இல்லாமல் ஒரு 13 வருஷம் ஒன்றா வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி
ஹார்ட்டியாக ஒரு ஒரு கவுன்சிலர் பார்க்கும்பொழுது மெடிக்கல் ரீதியான சில சோதனைகள் பண்ணி அவங்களுக்கு பேசும்பொழுது ஸோ அந்த விஷயம் உண்மையின் நம்பி அவங்களுக்குள்ள சமாதானத்தை நோக்கி போவதற்கான வழிகள் நம்ம ஏற்படுத்தணும். இது குடும்பத்தில் இருக்கவங்களால் பண்ண முடியுமா? முடியாது. சில விஷயங்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், இவன் இப்படி தான் இந்த மாமா அப்படி தான் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சுக்கிட்டே தான் அவங்கள பார்ப்பாங்க. அவங்களை வந்து வெளியிருந்து பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்காது. அப்போ அதை பார்ப்பது ஒரு தேர்ட் பார்ட்டியால் பார்க்க முடியும், ஒரு கவுன்சிலரால் பார்க்க முடியும். அப்போ ரெண்டு பேரையும் வச்சு பேசும்பொழுது நமக்கு எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்து அதை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய கேசஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ரிசல்ட். இப்போ அதை நான் சொல்கிறேன்ல, இப்போ ஒரு கவுன்சிலிங் பண்ணி டைவர்ஸ் கேஸுக்கு முடிகிற நேரத்தில் கவுன்சிலிங் வந்து அதுலேருந்து ரிசல்ட் கொடுத்த, அதாவது அந்த இனிமேல் நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அகமும் புறமும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ அதில் எப்படின்னா, ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சமம், பட் ரெண்டு பேரும் ஒன்று அல்ல, ரெண்டு பேரும் வேறு வேறு தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறது விளக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், ஒரு 3 hours ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண பலரும் சொன்னது உண்டு, பல நாட்கள் வந்து ஹஸ்பண்டை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஃபீட்பேக் நிறையா வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒய்ஃப் வந்து இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் அப்படி தான் பெண்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஃபீட்பேக்ஸ் நம்ம கொடுக்க முடியும். நிறைய கேசஸ் வந்து அந்த மாதிரி பார்த்து. இப்போ பர்சனல் லைஃபை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 6 பேருக்கு நடுவில், 6 பேரில் ஒருத்தராக நீங்கள் நடுவில் வளர்ந்துருக்கீங்க. நிறைய பாசம், நிறைய அன்பு, நீங்கள் நல்லா இருக்கணும்ன்ற அந்த பாசிட்டிவ் வைப்பை கொடுத்துட்டே இருக்காங்க. பட் உங்ககிட்ட வரக்கூடிய எல்லாருமே அவங்ககிட்ட இருக்க எல்லா நெகட்டிவ் வைப்ஸையும் தூக்கி உங்கள் மேலே தான் போடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப் கொடுக்கணும். வீட்டுக்கு அப்படி நீங்கள் போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும், எதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்ட, இவ்வளோ விஷயங்கள் உனக்குள்ளே வருது, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மனது ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் ஆறுதல் சொல்கிறீங்க? அதுதான் இப்போது அந்த சைக்காலஜிஸ்ட் இல்லை வந்து ஒரு சமூக நலன் சார்ந்த வேலைகள் பார்க்கக்கூடியவங்க சிம்பத்தியாக அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது, அவங்க வந்து எம்பத்தி இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வைங்களேன், உங்கள் பிரச்சனை தூக்கி என் பிரச்சனை தலையில் போட்டுக்கிட்டேன்னா நான் உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியாது. எம்பத்திங்கிறது உங்கள் பிரச்சனைக்கு உங்கள் இடத்துல நின்று நான் தீர்வு தீர்வு சொல்கிறது. ஸோ அப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டாக இருக்க முடியும். ஸோ அந்த திறமை அந்த திறன் என்கிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய இந்த ப்ரொஃபஷனும் பர்சனல் லைஃபும் பாதிக்கிறது இல்லை. கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு நெகட்டிவ் வைப் வருதுன்னா ஒதுங்கி போயிடு, அது பக்கமே போகாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த இடத்துல இருந்து அந்த சிச்சுவேஷனை பார்த்து நீங்கள் தீர்வு சொல்லணும் அப்படின்னும் பொழுது ஒரு பெரிய ரிஸ்க். இந்த ரிஸ்க்கை தாண்டி உங்களுக்கு என்ன ஒரு ஆத்மார்த்தமான திருப்தின்றது இந்த ஃபீல்டில் கிடைக்குது சார் உங்களுக்கு? நிச்சயமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம்ல, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொன்னால் இதுதான் மிகப்பெரிய ஹெல்ப். இன்னைக்கு இந்த கோவிட் மாதிரியான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸு, நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆன்லைனில் போயிட்டுருக்கு. என்ன காரணம், எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, எல்லாரும் ப்ராப்ளத்தில் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், நீங்கள் ப்ராப்ளத்தில் இல்லை, நீங்கள் ப்ராப்ளம் இருக்கிறது ப்ராப்ளம் இருக்கிற இடத்துலேயே நீங்கள் இன்னும் பார்க்குறீங்க, சொல்யூஷன் நோக்கி நீங்கள் போகவே இல்லை. பிளேம் ஃப்ரேம் அவுட்கம் ஃப்ரேம்னு ரெண்டு சொல்லுவாங்க. பிளேம் ஃப்ரேம்ங்கிறது பிரச்சனை குறித்தே பேசுகிறது. சரி, இதெல்லாம் இருக்குது, பட் இந்த இடத்துலேருந்து தீர்வை நோக்கி எப்படி போகிறது, இது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்க இல்லை. அப்போ அந்த சொல்யூஷன் ஃபோக்கஸ்டு இல்லைனா அவுட்கம் என்ன வேணுங்கிற நீங்கள் அப்படி யோசனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதனுடைய நெகட்டிவிட்டியெல்லாம் குறைஞ்சிரும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம வந்து அவங்களுக்கு பொதுவாக சொல்கிறது. அந்த மாதிரி சொல்லி பல பேருடைய வாழ்க்கை அவங்களுடைய எண்ணங்கள் மாறி இருக்கு. ஸோ லைஃப்பில் நீங்கள் நிறைய நபர்களை மீட் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்களில் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்லாம் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. இந்த NLP அப்படிங்கிற ஒரு வேர்ட் அதை வந்து நாங்கள் கேள்விப்படுறோம், பட் அது என்னன்றது தெரியல சார். ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்க. அதே மாதிரி இனியாகிராம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அதை பற்றியும் ஒரு விளக்கம் கொடுங்க. NLPங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம். 1976 அமெரிக்காவில் டிசைன் பண்ண அந்த ப்ரோக்ராம். ஸோ இன்றைக்கி பல பேருனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி இதாக இருக்காது. நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் கேட்கும்போது என்னமோ ஒரு மெடிக்கல் டேம் மாதிரி தெரியும், ஒரு ENT மாதிரி NLPன்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ரொம்ப சிம்பிள், நியூரோ என்பது மூளை சார்ந்தது, நம்முடைய ஐம்புலன்கள் எப்படி விஷயங்களை உள்வாங்குதோ அது. லிங்குவிஸ்டிக்ங்கிறது லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங்கிறது ப்ரோக்ராம் ஆகிறது, அதாவது ஒரு லாங்குவேஜை நம்முடைய மூளைக்கு செலுத்தி பிஹேவியரை மாற்றுறது. ஓகே, ஸோ இதுதான் NLP. ஸோ இதில் அடிப்படையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் வந்து ரெண்டு விஷயங்களில் அடிப்படையாக வச்சு தான் வாழ்கிறான். ஒன்று ரெஸ்பான்ஸ், நான் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இன்னொன்று இன்ஃப்ளூயன்ஸ், மற்றவர்களுக்கு எனக்கு என்னை பார்த்தா பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களும் NLPயில் பண்ண முடியும். சரி, குறிப்பாக அந்த ரெஸ்பான்ஸ் சொல்லணும்னு சொன்னால், இப்போ ஒரு நாய் இருக்குன்னு வைங்களா, இப்போ நாய் மேலே நீங்கள் கல் எடுத்து போட்டால் என்ன ஆகும், ஒன்று குலைக்கும் இல்லை குறைக்கும் இல்லைனா ஓடும், இது மூணு தான் பண்ணும் இல்லையா. மனுஷன் மேலே கல்லத்துக்கு போட்டால் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், என்ன பண்ணுவான், அவன் வந்து திருப்பி திட்டலாம், திருப்பி அடிக்கலாம், பஸ்ஸை கொளுத்தலாம், ட்ரெயினை மறைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணுவான், இல்லை மேடை போட்டு பச்சை பச்சையாக திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இது இவனுடைய ரெஸ்பான்ஸ். இப்போ விலங்கினங்களுக்கு இருக்கிறது லிமிட்டட் ரெஸ்பான்சஸ் தான், மனுஷனுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா எந்த விதமான ரெஸ்பான்ஸ் வேணாலும் பண்ணலாம். பட் இந்த ரெஸ்பான்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது, சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உணரணும். சூப்பர் சார். ஆனால் இந்த சாய்ஸ் வந்து விலங்கினங்களுக்கு இல்லை. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும், இந்த சாய்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு, இந்த ரெஸ்பான்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு NLP நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து
அடுத்து இனியாகிரம். ஆமாம், இனியாகிரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மனிதர்களை படிக்கக்கூடிய ஒரு படிப்பு, ஒரு பயிற்சி முறை. எப்படின்னா மனிதர்களை 9 விதமாக பிரிக்கிறாங்க, 9 தான் மனுஷங்க இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ முதல் டைப் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ரீஃபார்மிஸ்ட் இல்லைன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட்ன்னு பாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட அவங்களுக்கு மாறக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரெண்டாவது ஹெல்பர் அல்லது கேர் டேக்கர்னு சொல்லுவாங்க. இவங்களை என்னென்னா அதிகமாக ஹெல்ப் பண்ணுறதுலேயே அவங்க நோக்கமாக இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா அச்சீவர், அவங்க வந்து சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்க ஏதாவது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிருப்பாங்க. நாலாவது இண்டிவிஜுவலிஸ்ட்ன்பாங்க. இண்டிவிஜுவலிஸ்ட்டுங்கிறது நல்ல திறமை இருக்கும், கலைத்திறன் நிறையா இருக்கும், பட் ஒதுங்கியே இருப்பாங்க, மக்கள்கிட்ட அதிகமாக பழக மாட்டாங்க. அஞ்சாவது பார்த்திங்கன்னா சீக்கர்னு சொல்லுவாங்க, அதிகமாக நாலேஜை சீக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இந்த ரிசர்ச் பண்ணுறவங்களாக இருப்பாங்களோ அவங்க. ஆறாவது பார்த்திங்கன்னு சொன்னால் லாயலிஸ்ட்டும்பாங்க, ஏதாவது ஒரு சிஸ்டத்துக்கு கீழே இருக்கணும்னு நினைப்பாங்க, அதில் ஒரு லாயலாக இருக்கணும், ஒரு தலைவருக்கு கீழே இருக்கணும், ஒரு கொள்கை கீழே இருக்கணும், அரசாங்கத்துக்கு கீழே இருக்கணும், இப்படி நினைக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஏழாவது டைம் என்தூசியாஸ்ட், வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. எட்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து லீடர்னு சொல்லுவாங்க, லீடருங்கிறது ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும், மற்றவங்களை ஆளணுங்கிற வந்து எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள். ஒன்பதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியேட்டர் இல்லை பீஸ் மேக்கர்னு சொல்லுவாங்க, அமைதியை விரும்பக்கூடியவர்கள். அப்போ நம்ம எந்த டைப் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் வைங்களேன், அப்போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன டைப்னு தெரியும் பொழுது, ஸோ அவர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கலாம், அவங்கள வந்து புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம், ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ரோக்ராம். நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க, அண்ணா விருது, ஆளுமை சிற்பி அப்படிங்கிற ஒரு விருது, அப்புறம் சிறந்த மனிதருக்கான ஒரு விருது, தொழில் முனைவோருக்கான விருது, இத்தனை விருதுகளும் மேடையில் ஏறி வாங்கும் பொழுது உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க சார்? இறைவனுக்கு நன்றியை சொல்லுவேன், அதுதான் அடிப்படையில். ஏன்னா ஒரு மனிதன் தானாக வளர்ந்துறது கிடையாது, பல நேரங்களில் நம்ம நினைப்போம் நம்மளாக வளர்ந்துட்டோம், நம்மளாக படித்தோம், நம்மளாக அப்படி கிடையாது. நம்மை சுற்றி நிறைய பேர் நம்மளை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றி விட்டுருக்காங்க, நமக்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து முன்னாடி தெரிய மாட்டாங்க, நம்மளை நம்ம முன்னாடி தெரியும், அவங்களாம் பின்னாடி இருப்பாங்க. ஒவ்வொரு முறை அந்த மாதிரி விருது கிடைக்கும்போது இறைவனுக்கு நன்றியை சொல்லுவேன், எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாரையுமே நினச்சி பார்ப்பேன். அதுதான் நம்ம வந்து கணவன் மனைவி, குடும்பம், தனி மனிதர் இவங்களை பற்றிலாம் பேசிட்டோம். கண்டிப்பாக நீங்களே சொல்லிட்டீங்க, மாணவர்கள், இளைய சமுதாயம் தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி, சோசியல் மீடியா, இதன் மூலமாக வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்களா? ஆமாம், இல்லை மாணவர்கள் வந்து இப்போ அப்படி இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா பேரண்ட்ஸ் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் கூட்டு வருவாங்க பசங்களை, சார் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறா, படிக்க மாட்டேங்கிறான், ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறான், எழுதிக்க மாட்டேங்கிறான், ஸ்கூல் போக மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சில ஸ்கூல்ஸ் வந்து அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க, ஸோ இவங்க சார் போய் பாருங்கள் அப்படின்ட்டு. அப்போ அவங்க கூப்பிட்டு வருவாங்க, நான் ஸ்கூலே போக மாட்டேன்னு சொல்கிற பையன் வந்து ஒரு 2-3 மணி நேரம் கவுன்சிலிங் பிறகு போகணுன்னு இப்போ விரும்புவோம். என்ன காரணம்னு சொன்னால் அடிப்படையில் அவன் எதுக்கு போகலை, அவன் என்ன விரும்புகிறாங்கிறது பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ கூட சில நேரங்களில் பார்க்க தவறிடுறாங்க. அப்போ பொதுவாக ஒரு ஒரு பையன்ட்டு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு மனவன் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் பேரண்ட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ பேரண்ட்ஸினுடைய அவங்களுடைய ஸ்டைல் எதாவது ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் பொதுவாக பேரண்டிங் ஸ்டைலில் 4 விதமாக நம்ம பிரிப்போம். ஒன்று வந்து அதிகாரம் கொடுத்து வளர்த்தல், அதிகாரம் செஞ்சு வளர்க்குறது, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள வந்து கண்டுகாலாமல் விட்டுறது, இன்னொன்று ரொம்ப செல்லமாக வளர்க்குறது. ஸோ இதில் வந்து இந்த அதிகாரம் கொடுத்து வளர்க்குது, நீ தான் முக்கியமான ஆள், உனக்கு உன மேலே நான் நம்புகிறேன், நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி எடுத்து அவன் மேலே நம்பிக்கை வைத்து அவனை வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பு முறை இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி வேணும். ஸோ நம்முடைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய அதிகாரம் பண்ணியே வளர்த்துருப்பாங்க, அப்பா சொன்னார்னா அதை மறுக்கக்கூடாது, பட் இன்றைக்கெல்லாம் அது நடக்காது. இன்றைக்கி என்னென்னா இந்த ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி அவங்களோடய போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபெசிலிட்டேட் பண்ணும் பொழுது தான் அந்த ரிசல்ட் வரும். அப்போ பசங்களை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் பேரண்ட்ஸை சேஞ்ச் பண்ணணும். இப்போ கவுன்சிலிங் வரக்கூடிய பெரும்பாலும் வரும்போது பார்த்திங்கன்னா கடைசியில் பேரண்ட்ஸ் தான் நம்ம கவுன்சிலிங் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். அவங்க கரெக்டாக கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே சரியாயிடும். நிச்சயமாக சார், இப்போ ஆளுமை சிற்பின்றது எனக்கு அவ்வளோ மனசில் பதிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. நம்மளுடைய ஆளுமைக்கு நம்ம சிற்பியாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுடைய ஆளுமைக்கெல்லாம் நீங்கள் ஒரு சிற்பியாக இருக்கீங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க தொழில் அதிபர்களாக இருக்கட்டும், தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும், புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களாக இருக்கட்டும், மாணவராக இருக்கட்டும், யாருக்கெல்லாம் நீங்கள் ஒரு உளவியல் நண்பனாக இருக்க முடியும், யாரெல்லாம் உங்களை அணுக முடியும்ன்றத சொல்லிடலாம். ஆ ஓகே, பொதுவாகவே சைக்காலஜிஸ்ட், சைக்கோ தெரப்பிஸ்ட் இவங்க எல்லா தரப்பு மக்களுக்குமே பயனுள்ளவர்களாக இருக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனம் சார்ந்த ஒரு தேவை இருக்கு இல்லையா, இந்த தேவை இன்றைக்கு இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் தேவை, மாணவர்களுக்கு தேவை. இப்போ எங்களுடைய பயிற்சிகளே எடுத்துங்க, மாணவர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பெரியவர்கள் அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம், காவல்துறை அதிகாரிகள். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவுக்கு முன்னாடி நிறைய பேச்சஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்தோம். என்ன காரணம்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன் அவங்களுக்கான கோச்சிங் கொடுத்துருக்கோம், கார்பரேட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களுக்கும் மனம் சார்ந்த ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய, உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அந்த பயிற்சிகள் இருக்குது. ஸோ அந்த பயிற்சிகளை சாதாரணமாக ஒரு அட்வைஸ் மாதிரி நினைக்காமல் பயிற்சி முறைகளை சரியாக நம்ம பின்பற்றணும்னு சொன்னால் நிச்சயமாக இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய லைஃப் மூலமாக நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையை படிச்சுட்டு வரீங்க, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நானும் நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு வரேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உளவியல் நண்பனை சந்தித்தோம் அப்படின்ற திருப்தியோடு விடைபெறுகிறோம். வாழ்த்துக்கள், நன்றிகள், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி நேர்களே.
சொல்லும்போதே லைஃப்ல பணம், பொருள், வசதி, வாய்ப்பு, தேவை இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே விஷயம், நிம்மதியை கூட ஆண்டவா, அமைதியான நிம்மதியை கூட அப்படின்னு கேட்குறோம். அப்படி அந்த நிம்மதின்றது நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. அந்த மனசுல இருந்து அந்த நிம்மதியை எப்படி கொண்டு வரணும்ன்றத சொல்லக்கூடிய ஒரு உளவியல் நண்பனா தான் சார் இருக்காங்க. கண்டிப்பா நீங்க அவரை ஒரு முறை மீட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.